ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு குழிப்பணியாரம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குழிப்பணியாரம் நான் இன்னைக்கு மில்லட்ஸ் மாவு வச்சு குழிப்பணியாரம் செய்ய போகிறேன், வாங்க பார்க்கலாம். பணியாரத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக இஞ்சி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், மில்லட்ஸ் மாவு. இது இந்த மாவில் வந்து கம்பு, ராகி, அரிசி, உளுந்து எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து பணியாரத்துக்கு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிஞ்சிச்சு, இப்போது நான் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், சீரகம் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பையும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. பருப்புலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் இஞ்சியும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் அளவு தகுந்த அளவு மட்டும் சேர்த்துக்கணும். கேரட் சேர்த்துக்கிறேன். கேரட் சேர்த்துட்டு ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். நான் மாவில் உப்பு ஆட் பண்ணி தான் அரைச்சிருக்கேன், அதனால் வெங்காயத்துக்கும் கேரட்டுக்கும் இந்த மசாலா சேர்த்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு, ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த லைட்டாக வதங்கியிருக்கு போதும். இப்போது இந்த மாவில் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லிக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பணியாரக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் காஸ்ட் அயன் இரும்பு கல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். திருப்பி போட்டுக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். என்னதான் நான்ஸ்டிக்கில் பணியாரம் ஊற்றினாலும் காஸ்ட் அயன்லலாம் ஊற்றினா நல்லா வரும், கிறிஸ்பாக. நமக்கு இப்போ சுவையான குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. மில்லட் மாவுலேயே இந்த அளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு, சாஃப்டாக. நான் வந்து தேங்காய் சட்னியும் கார சட்னியும் சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.